இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேடாக எப்படி பேப்பர் வைட் செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அது செய்கிறதுக்காக வீட்டில் தீர்ந்து போன நெய்டை பாருங்கள், அதை வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரோ இல்லைனா கிளாஸ் பாட்டிலோ உங்கள்கிட்ட இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக எங்கிட்ட இருக்கிற மாதிரி நான் இது தான் எடுத்துருக்கேன். ஓகேவா, இந்த நெய்டப்பா பார்க்க உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா, அதனால் இதை எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னும் நெய் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நான் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு டால் வந்து எடுத்துருக்கேன். நம்ம எடுக்கிற டால் வந்து இந்த நெய்டப்பா உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு அந்த டாலை எடுத்து இந்த மூடி மேலே வந்து நம்ம பெசிபாண்டை போட்டு ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒட்டவே இல்லை, அது உள்ளே ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஷீட் மாதிரி இருந்தது, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டணுங்க நல்லா ஒட்டிச்சு. நீங்கள் இதை மாதிரி நெய்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் எடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் மேலே பெசிபாண்டை போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த நெய்டப்பா வந்து நான் சாதாரண டேப் வாட்டர் இருக்கும்போது அதுதான் எடுத்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அந்த தண்ணி மேலே நமக்கு பிடிச்ச கலரில் கிளிட்டர்ஸ் வந்து போட்டுக்கலாம். கேமராவில் தெரியுதுன்னு வச்சுட்டு நான் அப்படியே காட்டிட்டேன், கேமராவில் தெரியல அப்புறமா தான் பார்த்தேன். இப்போ கிட்ட நான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதுவில் ஒரு பத்து பீஸ் வந்து ஒயிட் பீஸ் வந்து நான் போட்டுக்கிறேன் இந்த கிளிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மூடி வந்து நம்ம மூடுற இடத்துல பெசிபாண்டை போட்டுட்டு இந்த மூடியோடு சேர்த்து உள்ள வச்சு நம்ம மூடி எடுக்கலாம். மூடினதுக்கப்புறம் நல்லா அந்த பாட்டிலை நம்ம ஷேக் பண்ணிக்கலாம். ஷேக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு அழகான ஒரு பேப்பர் வைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஷேக் பண்ணி சுற்றி பார்க்கக்குள்ள ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மூடி இருக்கிற இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற செலோ டேப்பை எடுத்துகிட்டு நான் அதை சுற்றி போட்டு நல்லா ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட அழகான பேப்பர் வைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை கையில் வச்சு விளையாடவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி உருட்டி விட்டு விளையாடு, அப்புறம் ஷேக் பண்ணிட்டு அப்புறம் அதை பார்க்கக்கொள்ள ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு நீங்கள் யாருக்காச்சும் பர்த்டே கிஃப்டாக கூட இதை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இதை பேப்பர் வைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோ பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அழகான கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.